என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ அறிவாயா? அதை அறிய உனக்கு விருப்பமில்லையா? உன் எல்லா பிறப்புகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு குழந்தையே. உன் பிறப்பின் சிறப்பை, உன் ஆத்மாவின் பெருமையை நீ அறிவாயா? முடிந்த பிறவிகளை நீ அறிவாயா? அதில் உன் ஆத்மா எந்த ரூபம் எடுத்தது என்பதை அறிவாயா என்றா? இல்லையல்லவா? ஆனா இந்த பிறவியில் எல்லா நலன்களை நீ பெற்றுள்ளா. என் பிள்ளையாய் நீ எல்லா பிறவிகளிலும் இருந்தா. இந்த பிறவி ஏன் அதிசயமானது என்று சொல்கின்றேன் என்பதை நீ அறிந்து கொள். ஒரு உயிரின் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்வது எளிதல்ல. அதை நீ இந்த பிறவியில் நீ பெற்றுள்ளாய். எனது அருளா, உன் வாழ்க்கை என்ற கடலை கடக்கப் போகின்றாய். உனக்குள் உள்ள ஆன்மா என் பாதங்களுடன் சங்கமிக்கப் போகின்றது. அதனால் உன் கர்மவினை எல்லாம் இந்த ஜென்மத்திலேயே முடியப் போகின்றது குழந்தையே. அதன் பொருட்டாய்த்தான் நீ இப்போது அனுபவிக்கும் இன்பங்களும் துன்பங்களும். எல்லா ஆன்மாவும் பிறப்பதற்கு காரணம் இருக்கும். அந்த காரணங்களா அவைகள் சுற்றி சுற்றி வீடு பேறு என்பதை அடைய ஜென்மங்கள் எடுக்கும். இந்த ஜென்மத்தில் உனக்கு அந்த வீடு பேறு என்ற வாயிற்படியின் வாசல் திறந்து விட்டது குழந்தையே. அதனால்தான் நீ கொண்ட துன்பங்களின் எண்ணிக்கை அதிகம். இறுதியில் வாழ்க்கையின் முழு சாராம்சத்தை உணர்ந்து என் பார்வையின் ஒரு அங்கமாய் நீ இருக்கப் போகின்றாய். நீ இழந்ததில் மிகப்பெரியதை நான் அறிவேன் குழந்தையே. அவை ஏன் என்று உனக்கு தெரியும். அது இவ்வுலகில் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவில் வாழ்கின்ற வாழ்க்கை. அதில் நீ சந்திக்கும் உறவுகள், அந்த ஆன்மாவுக்கும் உன்னுள் இருக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கும். அவர்களும் என் பிள்ளைகள்தான். நீயும் என் பிள்ளைத்தான். உன் கண்ணீரை பார்த்து என் மனம் வேதனைப்படுகின்றது. உன்னிடம் நான் என்ற உன் சாயப்பா எப்போதும் இருப்பேன். என் பரிபூரண அருளும் அன்பும் உனக்கு எப்போதும் கிடைக்கும் குழந்தையே. நீயும் உன் பெற்றோரும் உன் பிள்ளைகளும் நன்றாக மன நிம்மதியுடன் ஜெயமாக வாழ்வீர்கள். போதும் என்ற மனதுடன் வாழ்ந்து தன் லட்சியத்தை மட்டுமே முன்னிறுத்தி வேறு எந்த ஒரு சரணம் இல்லாது, அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய், பொறாமை, நயவஞ்சகம், திருட்டு போன்ற எண்ணங்கள் இல்லாமல் நிற்பவன் ஞானத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக அடைவான். என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உனக்கு நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. இதயத்தில் எந்த மூலையிலாவது ஒரு சிறு மணல் துகள் அளவு அவநம்பிக்கை இருந்தாலும் என்னை பின்பற்றி பயனில்லை குழந்தையே. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. உன் வாழ்வில் இனி எனது லீலைகளை நீ பார்க்கப் போகின்றா. உன் வாழ்வில் பல அதிசயங்கள் நிகழப்போகின்றது. கலங்காதே, தைரியத்தோடு இரு. துணையாக நான் இருக்கின்றேன். தயங்கும் இடம் மட்டுமே இங்கு தடைகளாக தெரியும். துணியும் இடங்களில் தடைகள் எல்லாம் தூசியாக மாறும். துணிந்து செயல்படு. இன்று நீ மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தாய். நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். உனது விடாமுயற்சியை சற்று சோதித்து பார்க்கவே இந்த தோல்வியை தந்தேன். எனக்கு தெரியும் நீ இதிலிருந்து மீண்டு வருவாய் என. நான் சோதித்து பார்ப்பேன். உண்மைத்தான். ஆனால் என்றும் என் குழந்தையை கைவிட மாட்டேன். உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே. அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. நோயின்றி வாழ வேண்டும் என்று நினை. அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று நினைக்காதே. பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல. நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதத்திலும் தான் அமையும். எத்தனையோ விஷயங்களுக்கு தீர்வை கண்ட மனிதனா, பொறாமைக்கும் திமிருக்கும் இதுவரை தீர்வை கண்டுபிடிக்க முடியவில்லை. பொறாமையும் திமிரும் வேண்டாம் குழந்தையே. அது உன்னையே அழித்துவிடும் என்பதை மறந்து போகாதே. வாழ்க்கை என்பது நாணயம் போல, இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும். மறந்து விடாதே, மறுபக்கமும் அதன் வாய்ப்பிற்காக காத்திருக்கும் என்பதை. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நீ என் பூஜையை கைவிட வேண்டாம். நீ தினமும் என் பூஜையை செய். நான் உன் கூடவே இருப்பேன். உனக்கு எந்த தொந்தரவும் வராமல் நான் காப்பேன். உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக சரியான நேரத்தில் நடக்கும். அதற்கு நான் பொறுப்பு தங்கமே. அன்பு குழந்தையே, எந்த ஒரு மனிதனையும் வெறுக்காதே, ஒதுக்காதே. எவரிடமும் நீ கற்பதற்கு
ஏதேனும் இருக்கும் என்பதை மறவாதே. யாராவது உன்னை அவமானப்படுத்தினா அல்லது உன் மதிப்பை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் நீ கடவுளால் படைக்கப்பட்டாய். கடவுள் எதையும் மதிப்பற்றதாக ஆக்குவதில்லை. கடவுளுக்கு உன் மதிப்பு தெரியும். கலங்காதே, பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். துயர் துடைக்க உன் இல்லம் தேடி வருகின்றேன், உனக்காகவே வருகின்றேன். துவண்டு விடாதே, நானே உனக்கு துணையிருப்பேன். எனது அருளா உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நானே உன்னை வழிநடத்துவேன். இனி உன் வாழ்வு நல்ல நலத்துடனும் பலத்துடனும் மிக சிறப்பான எதிர்காலத்துடனும் இருக்கும். ஒன்று வறுமை வந்தால் வாடக்கூடாது, மற்றொன்று வசதி வந்தால் ஆடக்கூடாது. என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை குழந்தையே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. நீ தொலைவில் இருந்தாலும் சரி, அருகில் இருந்தாலும் சரி, உனக்கு நான் உதவுவேன். நான் உன்னை காப்பேன். தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயன் இல்லை. தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டும் பயம் இல்லை. கலங்காமல் இரு. வேதனைகள் அகலும், மகிழ்ச்சி பெருகும். நிறைய துன்பங்களை சுமந்தாலும் புன்னகைக்க மறந்து விடாதே. ஒரு நாளிலே வாடிவிடும் பூக்கள் கூட அழுவதில்லை குழந்தையே. நீ வியப்படையும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். நான் அதை நடத்தி தருவேன். அரசனானாலும் சரி, ஆண்டி ஆனாலும் சரி, எனக்கு அனைவரும் ஒன்றே. என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே பிச்சைக்காரனையும் அரசனாக்கும் வல்லமை படைத்தது. கண்டிப்பு மட்டுமே பிரதானமாக இல்லாமல் அன்பால் அரவணைத்து தன்னம்பிக்கையை வளர்த்து நற்பண்புகளை உணர்த்தி கவனம் சிதறாமல் பிள்ளைகளை வளர்ப்பது உனது கடமை. எனது கண்காணிப்பில் அவர்களை பாதுகாத்து கொண்டிருப்பேன். ஆனால் உன் பொழுதுபோக்கின் அலட்சியத்தால் பிள்ளைகளை கவனிக்காமல் இருந்து விடாதே. நல்லதே நடக்கும் என்று நம்பு. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். வாழ்க்கையினை நீ மிகவும் சுலபமாக வேண்டுமானால் மனதை அமைதிப்படுத்து. எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகின்றவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான். உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க நான் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் குழந்தையே. நான் உனக்கு வைத்த மூன்று சோதனைகளையும் வென்று விட்டாய். இனி நீ கேட்ட வரத்தை உனக்கு தப்பாமல் தரப்போகின்றேன். கலங்காதே, தைரியமாக இரு. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அடுத்தவன் இல்லை. தினமும் மனதில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள், நானே சிறந்தவன், என்னால் முடியும், கடவுள் எனக்கு எப்போதும் துணை நிற்பார், நானே வெற்றியாளன், இன்றைய நாள் என்னுடையது என்று மனதில் தினமும் நினைத்துக்கொள். நிச்சயமாக வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய். முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள். இல்லையெனில் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ விழுந்து விடுவாய். நம்பிக்கைகளும் பிரார்த்தனைகளும் கண்ணுக்கு புலப்படாதவைகள். ஆனால் முடியாதவற்றையும் நடத்தி காட்டும் ஆற்றல் கொண்டவைகள் அவை. நாம் நாமாக இருப்போம். மற்றவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை என்பது நம் பிரச்சனை அல்ல, அது அவர்களின் பிரச்சனை குழந்தையே. தனியாக இருப்பது பலவீனம் அல்ல, அதுதான் பலமே என்பதை புரிந்துக்கொள். நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும். பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை. உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நினைவில் கொள். நீ செதுக்கப்படுகின்றா, உருவாக்கப்படுகின்றா, அதனால் வலிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள். புன்னகையுடன் அனைத்தையும் ஏற்றுக்கொள். என் தங்கமே, வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிடவே வருகின்றன. சோர்ந்து போகாதே. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே. இதுவும் கடந்து போகும். கோபப்படுத்தும் போது மௌனமாயிரு. விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இரு. பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாதே. உதாசீனப்படுத்தும் போது உடைந்து விடாமல் இரு. தோல்வி அடையும் போது துணிந்து எடு. வெற்றி பெறும் போது பணிந்து நில். காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இரு. இவையே வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரங்கள். தனிமையாக இருக்காதே, அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே. பின்னால் பேசுபவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன? காதில் வாங்காமல் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான், எதுவும் நிலையில்லை, இதுவும் கடந்து போகும் என்று உறங்க செல்லும் முன் எதையும் யோசிக்காமல் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே.
அவை உன்னை தூங்க விடாது. நல்லவைகளை கண்முன்னே நிறுத்து. நன்றாக உறக்கம் வரும். தவறுகளை தன் மீது வைத்து கொண்டு மௌனம் காப்பவர்களிடம் பார்த்து பேசு. கோபத்தில் நீ பேசும் வார்த்தைகளை வைத்து இறுதியில் உன்னையே குற்றவாளி ஆக்கி விடுவார்கள். இவர்களிடம் சற்று விழிப்புடனே இரு குழந்தையே. நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத சிலர் இங்கு இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். அதை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல், தலை வணங்கு. அது மரியாதை. ஆனால் தலை குனியும் நிலைக்கு வந்து விடாதே. அது அவல நிலை. நேர்மையாக இருப்பது என்பது சவாலானது தான். அதிலும் வறுமையிலும் நேர்மை என்பது சாதனைத்தான். நாம் நேர்மையை கடைபிடித்தால் இறைவன் நம் கை பிடிப்பார். விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டு கொடுப்பது யார் மன்னிப்பது என்பது தான். நீயாகவே விட்டு கொடு குழந்தையே. அதில் ஒன்றும் தாழ்ந்து போக மாட்டா. நீ படும் வேதனையில் இருந்து உன்னை விடுவிக்கவே நான் அவதரித்தேன். பிறருக்கு கை கொடுக்க நீ தயாரானா உன் கரம் பிடிக்க இறைவன் தயாராவான். கலங்காமல் இரு. முந்திக்கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும். காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தொடும். சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை குழந்தையே. நீ எதை தேடுகின்றாயோ அது உன்னை தேடி வரும் நேரமிடு. என்னிடம் வருபவர் எப்போதும் அமைதி பெறுவர். அவர்களின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவேன். எனது குழந்தைகள் நிறைய நம்பிக்கையுடன் என்னிடம் வருகின்றார்கள். நான் அவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டேன். எத்தனை துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் நான் துணையிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் நீ தைரியமாக இரு. நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. ஒவ்வொருவருக்கும் எது சிறந்தது எது பொருத்தமானது என்பதை அறிந்து நான் கொடுப்பதை இன்முகத்துடன் ஏற்றுக்கொள். உனக்கு அனைத்து மங்களங்களும் உண்டாகும். உன் விசுவாசத்தை உறுதி பெற செய், ஸ்திரமாக்கு. மனம் திரியட்டும், அது எனக்காகவே ஆகட்டும். சிந்தனை செய், அது என்னை பற்றியதாகவே இருக்கட்டும். என்னிடம் உன் ஆர்வம் எவ்வளவு இருக்குமோ என் அனுகிரகமும் அவ்வளவு உன்னிடம் இருக்கும். தோல்வி உன்னை துரத்துகின்றதென்றால் வெற்றியை நீ நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே குழந்தையே, இதுவும் கடந்து போகும். நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டிரு. நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் குழந்தையே. என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது. அதன் பரிசாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடையும். வாயில்லா ஜீவன்களுக்கு அன்பு காட்டினால் அவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். நீ பயணித்த பாதையில் அவர்கள் பயணம் செய்யாத வரையில் உன்னை பற்றியும் உன் குணத்தை பற்றியும் விமர்சிப்பதால் நீ மனதுடையாமல் சென்று கொண்டே இரு. காலம் நீ யார் என்று அவர்களுக்கு புரிய வைக்கும். கலங்காதே தங்கமே, துணையாக நான் இருக்கின்றேன். யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும். அதை அவர்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இங்கு தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான். பொறுமையோடு காத்திருந்தால் என் அருள் மழை நிச்சயம் உன் மீது பொழியும். அது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் குழந்தையே. பொய் பேசும்போது தான் நீ பேசியதை வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் நீ கூறியதை திரும்பவும் அதே மாதிரி கூற வேண்டும். ஆதலால் தான் சொல்கின்றேன், உன் வாழ்க்கை பார்க்க கடினமாக இருப்பினும் அதனை அழகானதாய் மாற்றும் சக்தி உனக்குள்ளே இருக்கின்றது. துன்பம் உன்னை சூழ்ந்த போது மேகம் கலைந்த வானமாய் தெளிவாகவே இரு குழந்தையே. உனக்கு நீதான் துணை என்று எல்லா நேரங்களிலும் உனது வாழ்க்கையின் மூலம் உனக்கு உணர்த்துகின்றேன். எல்லா நேரங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன். என் பிள்ளையை பார்த்து கொள்ள எனக்கு தெரியாதா என்ன? யாமிருக்க பயம் என் குழந்தையே. கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.